Hello friends, welcome to Tamil and Rush Academy. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பத்து பாட்டு நூல்கள் இருக்குல்ல, அந்த நூல்களுக்கு உண்டான பாடல்களினுடைய வரி எண்ணிக்கை இருக்குல்ல, அதுக்கு உண்டான ஷார்ட்கட்டை தான் பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பத்து பாட்டு முத என்னென்ன நூல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவே ஒரு பாடலும் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாட்டை படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. எக்ஸாம் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் படிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இந்த பாடல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரி, அந்த பாட்டை பாருங்கள். முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை, கடாத்தொடும் பத்து. இதுதான் பத்து பாட்டு நூல்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டு. சரியா? சரி, ஷார்ட்கட்னு சொல்ல முடியாது. பத்து பாட்டுடைய நூல்களை முழுசாக என்ன நூல் ஃபஸ்ட்டு எது செகண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பாடல் இது தான். சரியா? ஏன்னா இந்த விஷயம் இல்லைன்னா திருமுருகாற்று படைத்துக்கு கடைசியில் போடலாம், மதுரை காஞ்சிக்கு ஃபஸ்ட்டில் போடலாம், அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரே மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை, கடாத்தொடும் பத்து. இந்த விஷயங்களில் என்னென்ன நூல் ஃபஸ்ட்டு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த முருகு அப்படிங்கிறது இருக்கா, இந்த முருகு அப்படிங்கிறது திருமுருகாற்று படையை மென்ஷன் பண்ணக்கூடியது. தென் பொருநாறு அப்படிங்கிறது பொருணராற்று படையை மென்ஷன் பண்ணக்கூடியது. பாணி ரெண்டு அப்படிங்கிறது சிறுபானாற்று படையவும் பெரும்பானாற்று படையவும் மென்ஷன் பண்ணக்கூடியது. முல்லை அப்படிங்கிறது முல்லைப்பாட்டு. தென் அதுக்கடுத்து பெருகு வள மதுரை காஞ்சி அப்படிங்கிறது அடுத்திருக்கக்கூடிய மதுரை காஞ்சி. தென் அதுக்கடுத்து மறுவினிய கோல நெடுநல் வாடை, நெடுநல் வாடை அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய நெடுநல் வாடையை மென்ஷன் பண்ணக்கூடியது. கோல் குறிஞ்சி, குறிஞ்சி அப்படிங்கிறது அதுக்கடுத்து இருக்கக்கூடிய குறிஞ்சி பாட்டு. தென் அதுக்கடுத்து பட்டினப்பாலை, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பட்டினப்பாலை. தென் வந்து கடாத்தொடும் பத்து அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் மலைப்படுகடாமல் மென்ஷன் பண்ணக்கூடியது. கடாத்தொடும் அப்படிங்கிறது, கடாங்கிறது மலைப்படுகடாமல் மென்ஷன் பண்ணக்கூடியது. இந்த பத்து நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும். பத்து நூல் வரிசையை ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக இந்த பாட்டு. இந்த பாட்டை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, கண்டிப்பாக உங்கள் மெமரியில் இருந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த பாட்டு பத்து பாட்டிலேருந்து கேட்கணுன்னா இந்த பாட்டு உங்கள் மைண்டில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். எப்படி நம்ம வந்து நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடலை ஞாபகம் வச்சிருமோ அதே மாதிரி இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். சரியா? சரி, ஓகே. இப்போ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் 782 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 78 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 78 ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை காஞ்சியில் மதுரையும் காஞ்சியும் ரெண்டு ஊர் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அதுதான் 782. இந்த ஒரு நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இதை ஞாபகம் வச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெரும்பானாற்று படை, பெரும்பானாற்று படையை பெரிய படை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய படைக்கு சம்பளம் வந்து 500 ரூபாய் போரில். சரியா? பெரிய படைக்கு சம்பளம் 500 ரூபாய். தென் பட்டினப்பாலை, பட்டணத்திலிருந்து வர்றவங்களுக்கு சம்பளம் 300 ரூபாயும் ப்ளஸ் 1 ரூபாயும். சரியா? பட்டணத்திலிருந்து வர்றவங்களுக்கு 300 ரூபாயும் ப்ளஸ் 1 ரூபாயும், அதாவது 301 இப்படி நோட் பண்ணியிருக்கேன். தென் முல்லை, முள்ளு பகுதியில் இருந்து வரக்கூடிய போர் வீரர்களுக்கு சம்பளம் 103. இதை அப்படியே திருப்பி போட்டோன்னா இந்த முல்லை இருக்குல்ல, பட்டினப்பாலையும் முல்லையும் பட்டணத்திலிருந்து வரவங்களுக்கு 301 ரூபா சம்பளம், முல்லை பகுதி முள்ளு பகுதிகளிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா, அல்லது முல்லை குறிஞ்சி முல்லை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், காட்டுப்பகுதி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 103 சம்பளம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போவே நமக்கு வந்து 4 நூலோட கண்டென்ட் ஓவர், 4 நூலுக்கு உண்டான பாயிண்ட்டு ஓவர். தென் ஞாபகம் வைக்க சொன்ன நம்பர் 782. இங்கே ஃபஸ்ட்டுக்கு 7 போட்டுக்கோங்க. இப்போ தென் புறநராற்று படை 8 போட்டுக்கோங்க. சிறுபானாற்று படை 9 போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, நான் எதுவுமே சொல்லலை, ஞாபகம் இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். நெடுநல் வாடகைக்கு 1 போட்டுக்கோங்க. குறிஞ்சி பாட்டுக்கு 2 போட்டுக்கோங்க. இங்கே 3 + 1 = 4 கூட்டியாச்சு, அப்போ அதை விட்டுட்டு முழுசாக விட்டுட்டு 5 போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் வந்துருச்சா? 7, 8, 9, 1, 2, 3, 4, 5 வரிசையாக வந்துருச்சா? எந்த பிரச்சனையும் இல்லையே. தென் அடுத்து என்னென்னா திருமுருகாற்று படை, முருகன் கோயிலா, முருகன் கோயிலை பட்டை போடுவாங்க. பட்டையில் எத்தனை கோடு இருக்கும்? 3 கோடு இருக்கும். சென்ட்ரலில் எத்தனை பொட்டு வைப்பாங்க? ஒரே ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க. முடிஞ்சா? 317 முடிஞ்சா? தென் பொருணராற்று படை, பொறுமையாக இருக்க வேண்டிய ஏஜ் வந்து 24. சரியா? 24. தென் அடுத்து 26.
24 நோட் பண்ணிக்கணும், 26 நோட் பண்ணிக்கணும். நெடுநெல் வாடை, நெடுநெல், நெல் நமக்கு தெரியும் ஐஆர் எட்டுன்னு சொல்லிட்டு. நெடுநெல் அப்படின்னா பெரிய நெல்னால 2 8 ஐஆர் எட்டு அப்படிங்கிறது. மலைப்படுகடாம் அப்படின்னா மலைப்பகுதி அப்படிங்கிறது, சென்டரில் ஒரு பெரிய மலை இருக்குது, நடுவுலையும் பின்னாடியும் சின்ன மலைகள் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டரில் பெருசுனால 8, ரைட் சைடு 5, லெஃப்ட் சைடு 3 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சிப்பாட்டுக்கு மட்டும் 61 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? 61 அப்படிங்கிற இந்த இன்னொரு நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா போதும், பாட்டோட வரிகளோட எண்ணிக்கை ஓவர். தென் அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் எதுன்னு கேட்பாங்க. பொதுவாக முல்லை பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு, தென் குறிஞ்சி பாட்டு, பட்டணத்திலிருந்து வர்றவங்க பாட்டு படிச்சுட்டு வர்றது, இது மூணுமே அகம் சார்ந்த ஒன்று, சரியா? அகம் சார்ந்த, அதாவது உள்ளத்திலிருந்து பாடக்கூடியவங்க பாட்டு படிக்கிறாங்க அப்படின்னா உள்ளத்திலிருந்து பாடுவாங்க. பட்டணத்திலிருந்து வர்றவங்களும் உள்ளத்திலிருந்து பாடியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடுநல் வாடை, நெல் நடுவது, உள்ளிருந்தும் பாடுவாங்க, சத்தமாகவும் பாடுவாங்க, வெளியவும் பாடுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நெடுநல் வாடைங்கிறது அகமும் புறமும் சார்ந்தது, மீதி இருக்கக்கூடிய எல்லாமே புறம் சார்ந்தது, சரியா? முடிஞ்சு போச்சா? இவ்வளோதான் நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னா ஷார்ட்கட். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டைம் நீங்களாம் அழிச்சிட்டு இன்னொரு டைம் நீங்களாம் நம்பர் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் எப்பவும் மறக்காது, சரியா? இது மாதிரி அடுத்தடுத்த கண்டென்ட்டுக்குள்ள ஷார்ட்கட் எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.